கடவுள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த கேள்விக்கான பதில் அநேகருக்கு தெரியவில்லை என்றே உரைக்கிறார். நமது மனித மூளையை கொஞ்சம் கலட்டி வைத்துவிட்டு இறைவார்த்தையின் ஊடாக நாம் நோக்கும் போது மாத்திரமே ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதும் ஒருபோதும் எனக்கு அவர் தீமை செய்கிறார் என்பதும் நம் மதிகட்ட மனதிற்கு புரிய துவங்குகிறது. சமீபத்தில் ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், சார் இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் சார், நாம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, ஆனா முடிவில் அதுங்க ரெண்டும் தாங்க இஷ்டப்படிதான் செய்யுங்க என்று மிகுந்த சலிப்போட சொன்னார். யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்று கடவுள், மற்றொன்று மனைவி, வேறு யாரு என்று மீண்டும் பதில் உரைத்தார். மனைவி ஸ்தானத்தில் இருக்கும் அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், என்னை கோபித்துக் கொள்ள வேண்டாம், மற்றவர் சலிப்பை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன், அவ்வளவுதான். சரி, இப்போது அந்த நண்பன் சொன்னபடி தேவன் தன் இஷ்டத்துக்காக செய்கிறார்? சில நேரம் நம் மன விருப்பத்தின்படி செய்யவில்லையா? ஏன் சில நேரம் அல்ல, பல நேரங்கள் நமது ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைப்பதில்லையா? எத்தனை எத்தனையோ புதுமைகள் பல செய்து அவர் நமக்கு புத்துணர்ச்சி தந்திருக்கிறார். அதிசயங்கள் பல செய்து நம்மை ஆச்சரியப்படுத்தியும் இருக்கிறார். ஏனோ அவைகளை நம் அகம் அசைபோடுவதில்லை, உள்ளம் உணர்வதும் இல்லை. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் என ஒரு பழமொழி இருக்கு. இதற்கு இணையான தமிழ் பழமொழி ஒன்று, நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறார் என சொல்லலாம். அது உண்மைதான். எது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை தேவன் அற்புதமாய் நமக்கு செய்வார். நமக்கு நலமென்று தோன்றாதவைகள், நமக்கு தீங்கு விளைவிக்கிறவைகள் என்று அவர் கண்டால் நாம் தலைகீழ நின்று மன்றாடினாலும் நிச்சயம் செய்ய மாட்டார். ஒரு தவளும் பக்குவமுடைய ஒரு குழந்தை, அதன் அருகில் ஒரு பளபளப்பான கூரிய கத்தி கிடக்கிறது. அந்த குழந்தை வேகமாக தவழ்ந்து போய் அந்த கத்தியை எடுக்கிறது. எடுத்த சந்தர்ப்பத்தில் தாய் பார்த்து விடுகிறார். ஒரு சத்தம் போட்ட உடனே அந்த குழந்தையின் கவனம் தாயின் பக்கம் திரும்புகிற அந்த நேரத்தில் தாய் ஓடி சென்று அந்த கூரிய கத்தியை பறித்துக் கொள்கிறார். அப்பொழுதுதான் தாயினுடைய மனதில படபடப்பு நிற்கும், நிம்மதி கிடைக்கும். ஆனால் இந்த குழந்தையினுடைய மனதை பாருங்கள், அது கதறிக்கொண்டு ஆள ஆரம்பிக்கும். மிக மோசமான வார்த்தைகளால் மழலை மொழிகளை நம்மை திட்டி தீர்க்கும். தாய் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அப்பா, என் பிள்ளையை பாதுகாத்து விட்டேன் என்று நிம்மதி பெருமிச்சு விடுவார். அது மாதிரி தான் ஆண்டவரும். ஒரு நன்மை என்று எனக்கு தோன்றுகிற விஷயத்தில் எனக்கு ஆசை இருக்கிறது என்பதனாலே தெய்வம் அதை அனுமதிக்கிறதில்லை. அந்த ஆசையில் ஆபத்து இருக்கிறது என்று ஆண்டவர் கண்டால் அதை அவர் என் வாழ்விலே அனுமதிப்பதில்லை. எது நல்லதோ அதை மிக அழகாய் என் வாழ்வில் அனுபவிக்க அவர் அனுமதிக்கிறார். ஆகவே உங்கள் விருப்பம் நிறைவேற, ஆசை நிறைவேற கொஞ்சம் காத்திருங்கள். பொறுமையோடு, ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு, ஆண்டவர் இன்றே நீங்கள் விரும்பும் நன்மைகளை அவரது விருப்பத்தின்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.